என்னுடைய பெயர் ஜெயபிரகாஷ் அரவிந்த் ஃப்ரம் வெல்லூர். என்னுடைய என்ட்ரா ஆகும்போது என்னுடைய எனக்காகவும் என்னுடைய மகளுக்காகவும் ஜாதகம் கேட்கறது வேண்டி சாந்தகுமார் சாரை அப்ரோச் பண்ணேன். அவருடைய எனக்கு நண்பர், நீண்ட கால நண்பர். அவர் ஸ்டேட்டஸில் போட்ட ஒரு ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு இவருக்கு குருவா இருக்காரா சுஜோதிடத்தில் அப்படின்ற வகையில் அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து நீங்களே கற்றுக்குங்கன்னு சொல்லி தான் உள்ளே வந்தேன். எனக்கு இந்த டைமிங்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை, 4:30ன்றது. ஆனால் 4:30 370 பேர் என்னும்போது ஆச்சரியப்பட்டேன், இத்தனை பேர் இதில் இருக்காங்கன்னு. அடுத்து கிளாஸ் போக போக பார்க்கும்போது வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் தொடர்பு கொண்டு எல்லாம் அதில் பங்கு பெற்று ஆர்வத்தோடு கலந்துக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ மனுஷன் எல்லாருமே கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதில் அதுக்கு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம். பல முயற்சிகள் எடுத்து செயல்படும் போது எத்தனையோ விஷயங்கள், 100க்கு 90 வந்து ஏன் தப்பாக போகுது, ஏன் எதிர்பார்த்த பலன் வரலன்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. அதுக்கு ஒரு பக்கம் நம்ம அதை பழகிட்டு அது அடுத்த கட்டத்துக்கு போனாலும் அது காரணத்தை விளக்க ஒரு வழி இருக்குமான்னு தோணும். அதுக்காக ஜோசியத்து ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எத்தனை பேர் ஜோசியத்துக்கு நம்பி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட அனுபவங்களே வந்து தடுக்கும். என்ன சொல்லிட்டு போகிறாங்க, போனால் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை கற்றுக்க தான் தெரிஞ்சது, அது வந்து இவ்வளவு சிம்பிளே பண்ணி கொடுக்க முடியுன்றதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வெல் டிசைன்டு மெச்சூர்டு சிலபஸ் பார்க்க போனால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பெரிய விஷயத்த எப்படி, அதாவது இப்போ பூசணிக்காய் கூட கட் பண்ணி கொடுத்தா பலாப்பழத்தோட கட் பண்ணி சாப்பிட்டா சாப்பிட்றலான்ற மாதிரி அவ்வளவு துணுக்குகளாக அடுக்கடுக்காக கொண்டு போனது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பு உள்ளே வராங்கன்னும் போது எல்லாரும் கேள்வியே கேட்காம, அதாவது நம்ம இது ஒரு அவங்க சந்தேகத்துக்கு இடமில்லாமல், அதாவது கேள்விக்கு இடமில்லாமல் அவங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறதுன்றது ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு. எக்ஸ்பர்ட்ஸ் எது யார் யார் எதில் ஆர்வமாக தெளிவாக உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடியவங்களோ அவங்கள வச்சு அந்தந்த பாடங்களை கொண்டு போனதையும் நாங்கள் கவனித்து பிரமிப்பாக இருந்தது. அந்த வகையில் நான் இதில் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த வாசம் உண்டு, என்னோடய தாத்தாவே ஜோஷி சொல்லிட்டு இருந்தார், அந்த வார்த்தைகள்லாம் நான் கேள்வி காதில் விழுந்து இருக்கு. ஆனால் அதை என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருள் அல்லது எப்படி அதை அணுகிறாங்க என்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வாழ்க்கை முறையை புகுத்துறதுன்றது ஒரு நம்ம கஷ்டத்தில் இருக்கும் சரி, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்துக்கு நமக்கு வழி சொல்கிறோம், அதுக்கு இப்படி இப்படி இருக்குது இதுதான் நடக்கும் சொல்கிறோம் சரி, ஆனால் அதுக்கு தீர்வு எங்கே இருக்குது, பரிகாரம் சொல்லி வரும்போது ஒரு சூசகமான நம்பவே முடியாத சில விஷயங்களெல்லாம் பணம் நோக்கி பொருள் நோக்கி சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே நம் எல்லாமே உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ற மாதிரி, என் வாழ்க்கை என் கையில், அப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது, நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு எப்படி நீங்கள் காரணமாக இருந்தீங்க, உங்களுடைய பிறப்பு எப்படி காரணமாக இருந்தது, இதில் முக்கியமானவங்க அம்மா அப்பா. ஆனால் அந்த அம்மா அப்பாவுடைய ரோலே வந்து பெரும்பாலும் அதை புரியாமலே வாழ்க்கை முடிஞ்சிருது. ஒன்று அம்மா அப்பாவை இழந்துடுறோம், அல்லது நம்முடைய நாம் அம்மா அப்பாவாக ஒரு ரோல் எடுக்கிறோம், நமக்கும் நம்ம அம்மா அப்பா ரோல் தெரியல, அம்மா அப்பாவை இருந்து நாம் பண்ண வேண்டிய ரோலும் நமக்கு தெரியல. அந்த ரெண்டு விஷயத்தும் சொல்லி இது எவ்வளோ பெரிய விஷயம், வாழ்க்கைக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்பு, அதை வந்து புரிய முடிஞ்சது. அப்போ நம்முடைய பதிவுகள் கர்மவினைகள்லாம் வந்து எவ்வளவு துல்லியமாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அதை வந்து அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பாடமாக, அது தனியாக சப்ஜெக்டாக கொடுக்காம அதை வந்து எழையோடவே கொடுத்து கொண்டு போனது ரொம்ப சிறப்பு. எல்லா குருமார்களுக்குமே அந்த ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை, பொறுமை, அதை சொல்லிக் கொடுக்குற நேர்த்தியான ஒரு முறை, இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. எனக்கு வந்து என்னோடய தொழில் பார்க்க போனால் இப்போ அட்லீஸ்ட் அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் அவ்வளவு சோபிக்கலை. தொழில் தேடுதலில் சொல்லப்போனால் வருமான தேடுதலில் இருக்கேன். எனக்கு ஒரு அடையாளத்தை நான் இழந்துட்டேன். ஒரு காலத்தில் வந்து நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் பேரை சொல்லி நான் அதில் வந்து அட்மின்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து வாலண்டியராக வந்து ரெசைன்மெண்ட் எழுதி கொடுத்துட்டேன். ஒரு தொழில் வந்து பணம் வர அதிகமாக பார்த்த உடனே ஒரு மயக்கம், அது தேவையான வேணாம்னு ஒதுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அது ஏன் விட்டோன்னு ஒரு கவலைப்படுற சூழ்நிலை இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகள்ன்றதும் புரியுது. அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு அடையாளம் என்னதான், இப்போ நான் நாளைக்கு நான் என்னன்னு சொல்லுவாங்க, என்ன ஒரு அடையாளம் சொல்லணும், நான் என்னன்னு சொல்றது, இப்படிலாம் இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகுதான் தெளிவாகுது. நாம ஒருவேளை 4 பேருக்கு
சிலருடைய வாழ்க்கையில் டச் பண்ண போகிறோம், அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடியவங்களா இருந்து அவங்க மூலமாக நம்ம வந்து நிற்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்குது. ஸோ இதுவே கூட எனக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும்னு புரியுது. ஏன்னா ஒரு நோயாளியை அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போன யாரையும் பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டாக்டர் படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தில் ஒரு திரு நோக்கி வந்த என்ன சாந்தகுமார் சார் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்களே திருவா இருங்க, நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பூர்வீக ஜென்ம இது பதிவு இருக்குன்னு சொல்லி அவர் அடையாளம் காட்டினதுக்கு அவருக்கு முதல்ல மிக்க நன்றி. பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தினம் தினம் அவரை நினச்சிக்கிறேன், வகுப்பு ஆரம்பிக்கும் போது நினச்சிக்கிறேன். ஏன்னா குருவோட துணை இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்ய முடியாது. அவரை நினச்சிட்டு செஞ்சாவே அவர் பக்கத்தில் இருப்பார். அந்த வகையில் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னால் வந்து இப்போது கனெக்ட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பாவங்களில் ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு கோர்வையாக சொல்கிறதுக்கு பழகின்னு இருக்கேன். அந்த வகையில் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் குருவுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்னு நம்புகிறேன். நான் வந்து ஒரு ரொம்ப திருப்திகரமான நிலையில் இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ ஒரு ஒரு குழந்தை வளர்றேன்னா அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. ஒரு படிப்பு படிக்கணும்னா அதுக்கு பல ஆண்டுகளுக்கு இருக்குது எக்ஸ்பெக்ட் ஆகணும்னா. ஆனால் ஒரு ஒன் மந்தில் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ விஷயங்களை கொடுத்து அனதர் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எந்த அளவுக்கு நாங்கள் டைம் போடுறோமோ அதை பொறுத்து இதை வளர முடியும். இப்போ ஒரு ஓரளவுக்கு ஒரு 50+% ஒருத்தில் மார்க் வாங்கினாவே பெரிய விஷயம் இல்லைங்களா ஒரு சப்ஜெக்டில் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் அந்த வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்த அட்வான்ஸ் கிளாஸும் அட்டன் பண்ணுறதுக்கு குருவர்களும் இறையர்களும் துணை இருக்குன்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. பங்கு பெற்ற என்னுடைய துணைகளை இருக்க என்னுடைய கூடவே இருந்த கிளாஸ் அட்டன் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி, மிக்க நன்றி.